Hi friends, இப்போ நான் பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படினா PHP ல ஃபர்ஸ்ட் பேசிக் புரோகிராம் எப்படி ரன் பண்றது அப்படி பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா Notepad++ என்னோட டெக்ஸ்ட் எடிட்டர் நான் யூஸ் பண்ண போறேன். இல்ல பாத்தீங்க அப்படினா நீங்க ஆன்லைன்ல நீங்க Notepad++ டவுன்லோட் பண்ணிக்கலாம். Notepadல பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன பண்ணலாம், கோடிங்ஸ் நீங்க டைப் பண்ண முடியும். நான் எதுக்காக Notepad++ யூஸ் பண்றேன் அப்படினா இதுல வந்து பாத்தீங்க அந்த சிண்டாக்ஸ் ஹைலைட்டிங்லாம் பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கும். பாத்தீங்க அப்படினா நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு டாக்ஸும் பாத்தீங்க அப்படினா அது கலர்ஃபுல்லா இருக்கறனால நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். உங்க மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தா ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ஃபைலை முதல்ல சேவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் லோக்கல் சர்வரில் போய் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சேவ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா WWW டேரக்டரி அப்படின்னு ஒரு டேரக்டரி இருக்குது. இந்த டேரக்டரியில் நீங்கள் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வேம் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2.4 அப்படின்ற வெர்ஷன் இருக்குது. இப்போ WWW நான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் அந்த லொக்கேஷனுக்கு ஓப்பன் ஆகிடும். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், சீக்கோலனில் WAAP அப்படின்ற ஃபோல்டர் WWW அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த லொக்கேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கிளாஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, ஒரு புது வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு பேசிக் பிஹெச்பி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் ஃபைலை முதல்ல சேவ் பண்ணுங்கள். எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா WAAP அப்படின்ற ஃபோல்டரில் WWW அந்த டேரக்டரியில் போயிட்டு ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நான் என்ன பண்ணுறேன், TUTOR ட்யூட்டர் JOES ஜோஸ் அப்படின்ற இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த PHP இன்ஃபோ அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? PHP info.php. ஒரு PHP ப்ரோக்ராம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா PHP அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக உங்களுக்கு வராது. ஓகேங்களா? நான் PHP இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஃபைல் நேமுக்கு .php அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக PHP ஹைபர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு PHP ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் less than. ஓகேங்களா? less than ஆங்குலர் ப்ராக்கெட் question mark போடுங்க. PHP அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? PHPன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா PHP டேக கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் PHP கோடிங் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு பேசிக் லைன் ஒன்று போட போகிறேன். இந்த லைன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் PHP என்ன வெர்ஷன், அதில் உங்கள் ஃபுல்லாக அது PHP பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா PHP இன்ஃபோ அப்படின்ற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் PHP என்ன வெர்ஷன், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறத கால் பண்ணுங்கள். இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் சர்வரில் இங்கே லோட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் லோட் ஆகலை, எங்கிட்ட IE மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், IE மட்டும் கால் பண்ணுங்கள், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட்டும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் லோக்கல் ஹோஸ்ட்டும் டைப் பண்ணி எனக்கு வரல அப்படின்னா இங்கே பாருங்கள், LOCL லோக்கல் HOST ஹோஸ்ட்டும் டைப் பண்ணி என்டர் அடிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஹோம் பேஜ் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? சப்போஸ் அது வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லோக்கல் IP அட்ரஸ் நீங்கள் கொடுக்கலாம். 127.0.0.1 அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே உங்கள் லோக்கல் அட்ரஸ் மூலிமா லோக்கல் ஹோஸ்ட்டை எனேபிள் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹோம் பேஜ் கிடச்சிடும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா TUTOR ஜோஸ் அப்படின்ற நேமில் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க டேரக்டரிஸ் அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ நான் போட்ட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா PHP இன்ஃபோ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணனு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய PHP வெர்ஷன் என்ன வெர்ஷன், நான் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா, அது பில்ட் டேட் என்ன, கம்பைலர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, x86 என்ன பிட் OS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டும். உங்கள் PHP கான்ஃபிகரேஷனில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது, என்ன பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹோஸ்ட் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, நான் லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சர்வர் யூஸ் பண்ணுறீங்க, அப்பாச்சி சர்வர், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இதில் காட்டிடும். ஓகேங்களா? கோர் இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து ஹைலைட்டிங் கலர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஃபுல்லாக இதில் காட்டிடும். உங்கள் டேட் ஃபார்மெட் என்ன, எஃப்டிபி சப்போர்ட் பண்ணுமா இல்லையா, எஃப்டிபி மீன்ஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு இது சொல்லி காட்டிடும் சரிங்களா. இது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா MySQLi அது வந்து எனேபிள் ஆயிருக்கு, இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து எக்ஸ்டென்ஷனபிள் வெர்ஷன், இது இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது மூலிமா நீங்கள் உங்களோட ஓடிபிசி கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பிடிஓ கனெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த டிரைவர்ஸ் எல்லாமே எனேபிள் ஆயிருக்கு. இது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் PHPயோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு பேசிக் பேஜ் ஓகேங்களா. ஓகே இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, HTML கம்பைன் பண்ணி எப்படி ஒரு PHP ப்ரோக்ராம் பேசிக் ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை மூலம் சேவ் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML.php அப்படிங்கிறத போடுறேன் ஓகேங்களா. HTML.php இது செகண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன பண்ணுறேன், 2 போட்டுக்கிறேன், 2_HTML.php என்ன நேம்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா HTML டேக் யூஸ் பண்ண போகிறேன். PHP சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTMLும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஜாவா ஸ்கிரிப்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அண்ட் CSSும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெட், அதே மாதிரி ஹெட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், டைட்டில் டேக் TITLE டைட்டில் டேகை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் பார்த்தேன் அப்படின்னா டைட்டில் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா PHP இன் HTML அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. HTML இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாடி அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுறேன், BODY பாடி, பாடி டேக்கை நான் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடிக்கு என்ன கலர் சொன்னாலும் கொடுத்துருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் BGCOLOR கலர் ஆரஞ்ச், ORANGE ஆரஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் சரிங்களா. சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் லோக்கல் ஹோஸ்ட் சர்வருக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் TutorJobs ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு விஷுவலில் வந்துடும் சரிங்களா. இப்போ HTML போட்டாச்சு, இதில் நான் PHP எப்படி இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் PHPயில் பார்த்தீங்கன்னா எக்கோ அப்படின்ற ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கமெண்ட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மெசேஜை நீங்கள் எக்கோ பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், ECHO எக்கோ டபுள் கொட்டேஷனில் ஹாய் திஸ் இஸ் FIRST ஃபஸ்ட் PROGRAM ப்ரோக்ராம் PROGRAM ப்ரோக்ராம் இன் PHP ஓகேங்களா. சேவ் பண்ணுறேன். என்னோடய ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும் சரிங்களா. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் HTML டேக்ஸு இதில் கம்பைன் பண்ணி கொண்டு வரலாம் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல H1 டேக் யூஸ் பண்ணுறேன், அலைன்மெண்ட் சென்டர் கொடுக்குறேன் ALIGN அலைன், CENTER சென்டர், CENTER சென்டர்னு கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா H1 டேகை க்ளோஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TUTOR டியூட்டர், JOESJO COMPUTER கம்ப்யூட்டர், EDUCATION எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், சேலம் SALEM சேலம். லாஸ்ட்டாக பண்ணால் இன்னொரு எக்கோ யூஸ் பண்ணுறேன், ரெண்டு எக்கோஸ் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்று போதும், நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 சென்டர் டேகில் வெப்சைட் நான் இங்கே போடுறேன் பார்த்தீங்க அப்படின்னா www.www.tutor டியூட்டர் JOESJOS.COM அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதை சேவ் பண்ணிவிட்டேன். என்னோடய அவுட்புட் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா TutorJobs கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா www.tutorjobs.com அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் Ctrl+U கொடுத்து உங்களோட சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் சோர்ஸ் கோட் பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு PHP கோடிங்ஸும் பார்க்க முடியாது ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா HTML கோடிங் மட்டும்தான் அவுட்புட் காட்டிருக்கு. ரீசன் என்னென்னா PHP வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால உங்கள் கோடிங்ஸ் எதுவுமே அவுட்புட் காட்டாது. என்னோடய ஒரிஜினல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்திங்க அப்படின்னா PHP கோடும் வரல, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு HTML கோடு மட்டும்தான் உங்களுக்கு வந்துருக்கு ஓகேங்களா. தேங்க்யூ.